ஈரோடு மாவட்டம் அந்துயூர் பகுதியைச் சேர்ந்த பவளக்கொடி. இவங்களுக்கு வயது 48 வயதாகிறது. இவங்க பக்கத்தில் இருக்கிற காட்டூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு அரசு பள்ளியில் சத்துணவு டீச்சராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சமைக்கிறது மட்டும்தான் வந்து வேலை. அன்னைக்கு மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சமைச்சு வந்து முடிச்சிடுறாங்க. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மதியானம் 3 மணி அளவில் அவங்க சொந்த வீடு திரும்புறதுக்காக ஒரு அரசு பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கடுமையான நெஞ்சுவலி ஏற்படுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. தன்னுடைய கையை வந்து அழுத்தி பிடிச்ச மாதிரி பக்கத்தில் இருந்த அந்த நடத்துனரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, எனக்கு இதே மாதிரி கடுமையான வந்து நெஞ்சுவலி இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அறகுறையாக பேசிட்டு சைகையாலேயே எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறாங்க. அவங்களும் தெளிவாக கேட்குறாங்க, உண்மையிலுமே உங்களுக்கு நெஞ்சுவலி இருக்குதாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா அப்படின்னு அந்த பெண்மணியும் பார்த்தனா சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலையும் சொல்லிடுறாங்க. ஆனால் 108 ஆம்புலன்ஸில் இப்போதைக்கு வேற கேஸ் சம்பந்தமாக போயிருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அந்த நடத்துனர் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு ஓட்டுநர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த ஓட்டுநரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உடனே பாதி வழியிலேயே தன்னுடைய பேருந்தை வந்து அரசு பேருந்து அப்படியே நிப்பாட்டி முடிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா பயணிகளையும் உடனே கீழே இறங்குமாறு வந்து கேட்டுக்கிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற பயணிகள் கேட்கும்போது, இதே மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து கடுமையான நெஞ்சுவலி இருக்குது, உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாகணும், அதனால் எல்லாருமே வந்து இறங்குங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருக்கிற பயணிகள் எல்லாருமே பரவாயில்லை நல்ல விஷயம் தானே அப்படின்னு இறங்கி வந்து முடிச்சிடுறாங்க. வேற பஸ்ஸில் அந்த பயணிகளையும் ஏற்றி விட்டும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. உடனே அந்த அரசு பேருந்து ஓட்டுநர் வந்து பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு வேகமாக வந்து அழைச்சிக்கிட்டு வந்து போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா அந்த பெண்மணியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போதைக்கு நிலைமை மோசமாக இருக்குது, வேற ஹாஸ்பிட்டலில் வந்து தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே போய் சேர்க்குறாங்க. அந்த பெண்மணி நல்லபடியாக உயிர் பொழைச்சு இப்போதைக்கு வந்து சந்தோஷமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பஸ்ஸில் வரும்போது இருந்த ஒரு சில பயணிகள் வந்து அந்த ஓட்டுநர் கூடையும் நடத்துனர் கூடையும் அரசு மருத்துவமனைக்கே கூட வந்திருக்காங்க. இந்த அரசு பேருந்து ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் பார்த்தீங்கன்னா அழகான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பான விஷயம், ஒரு உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு வந்து வைரலாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஓட்டுநர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன், நடத்துனர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன். இவங்களுடைய நல்ல விதமான அந்த செயல்களை பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்கள பற்றி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.